சென்னையில் பலத்த மழை காரணமாக இன்று சென்னையே பல இடங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்து மிதக்கிறது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காட்சியையும். இது எந்த ஏரியானா சென்னை மந்தவரம், மந்தவர ஏரியா தான் நான் பார்த்துட்ருக்குறோம். அதிகமாக மழை பெய்ந்து எந்த அளவுக்கு நீர் சூழ்ந்திருப்பதையும் நீங்கள் பாருங்கள். இது என்ன காரணமாக தண்ணி வடிகால் இல்லாதது தான் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம கிராம மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்காது, தண்ணியை இழுத்துறோம். அங்கே டவுன் தானே, அதனால் தண்ணி ஓடுறதுக்கும் வசதி இல்லை. எல்லா பக்கம் பில்டிங் கட்டியாச்சு, அதனால் பெய்த மழைகள்லாம் அப்படியே நிற்கிறது, வெள்ளமாக தெரிகிறது நமக்கு. பார்க்குறோம் கடல் போன்று எங்கே பார்த்தாலும் ஒரே காட்சியாக இருக்கிறது. ஏர்போர்ட் எடுத்தாலும் சரி, அங்கே கடல் போன்று தெரிகிறது. அதிகமான மழை பெய்தது தான் காரணம். சென்ற முறை பெய்ததை விட கம்மி தான், சென்ற முறை இதை விட மழை பெஞ்சிச்சு சென்னையில். வானிலை மையம் வரை தெரிவித்திருக்கிறது என்னென்னா 50 கிலோமீட்டர் தூரத்தில் மிக்சாம் புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஒரு பகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னும் பல பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கியிருக்கிறது. மக்கள் தங்கியிருக்கிற இடங்கள்லாம் இதை விட தண்ணி அதிகமாக இருப்பதாக தகவல் வருகிறது. இது ஒரு பகுதி பார்த்துட்ருக்குறோம். இது சென்னை மந்தவரம் பாரு, எந்த அளவுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிது, அந்தளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்குது. புயல் வர எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க இறைவன் போதுமானவன். மக்கள் எல்லோரும் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் இறைவன் காப்பாற்ற வேண்டும், பொருள் சேதம் இல்லாமல். அதுபோல் சேவை செய்வதற்கு தன்னார்வ அமைப்புகள், தன்னார்வ இயக்கங்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஐடிவியில் தொடர்ந்து பயணியுங்கள். வருங்காலங்களில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அதிகமாக பயிர இருக்கிறேன். எங்கே வேலை ஈஸியாக கிடைக்கும், எங்கே அப்ளை செய்யலாம் என்பதை தெரியப்படுத்த ஆவலாக இருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிந்த ஆலோசனைகளை உங்களுக்கு முன்னால் கொடுக்க தயாரிக்கிறேன். தொடர்ந்து பயணியுங்கள். நன்றி. இது போன்ற இன்னும் பயனுள்ள தகவல் அறிய ஐடிவியில் இணைந்திருங்கள். பார்த்து கொண்டிருப்பது ஐடிவி. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.